குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் பட்டியலின மக்களிடம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறைகளை கேட்டறிந்து வருகிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாக்யராஜ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் பாக்யராஜ். இந்த விவகாரத்தில் ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் 10வது நாளாக இன்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் மக்களை சந்தித்து நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்து வருகிறார். மேலும் விவரங்கள். அமரோத் இறையூர் வேங்கவேல் கிராமத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மலம் கலக்கப்பட்ட தொட்டியை பார்வையிட்டு பட்டியலின மக்களை சந்தித்தும் ஆறுதல் கூறியதுடன் அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்தார். அப்போது பட்டியலின மக்கள் கூறிய போது, கடந்த 26ஆம் தேதி மலம் கலக்கப்பட்ட சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டு 1 மாத காலமாகியும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், குற்றவாளியை கண்டுபிடிப்பதில் 10 தனிப்படை கொண்ட சிபிசிஐடி போலீசார் வந்து 10 நாளுக்காக விசாரணை நடத்தியும் இதுவரையும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். மேலும் தங்களுக்கு என புதிய நீர்த்தக்க தொட்டி வேண்டாம் என்றும், அனைத்து சமூகத்துக்குமான குடிநீர் தொட்டியில் இருந்து தண்ணீர் வழங்க வேண்டும் எனவும் அப்போது சீமான் கேட்டுக்கொண்டாங்க. தொடர்ந்து அப்போது பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மலம் கலக்கப்பட்ட செயல் இந்த நூற்றாண்டின் இழிவான செயல் என குற்றம் சாட்டினார். மேலும் வந்து பொதுமக்களுக்கு என்று அந்த பட்டியல மக்களுக்கு என தனியாக குடிநீர் கட்டுவது குடிநீர் தொட்டி கட்டுவது வந்து மிகப்பெரிய தவறு எனவும், இதை வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறினார். அனைத்து சமூகத்திற்குமான குடிநீர் தொட்டி இருந்தால் மட்டுமே இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க முடியும் எனவும் அப்போது சீமான் கூறினார். தொடர்ந்து வந்து அப்போது மக்களுடைய கலந்துரைய சீமான் அவங்களுடைய குறைகள் என்னென்ன ஒன்று துல்லியமாக கேட்டறிந்தார். அவர்கள் வந்து அதாவது தொடர்ந்து வந்து தமிழக அரசு வந்து இந்த செயலை வந்து தடுப்பதற்கு ஒரு செலுத்தவில்லை எனவும் வந்து சீமான். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.